ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் 125வது பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார். மாலை 4:30 மணிக்கு காணொலி காட்சி மூலம் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். ஹரே கிருஷ்ணா இயக்கம் என்று அழைக்கப்படும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமான இஸ்கானை நிறுவியவர் ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா ஆவார். இவரது இலக்கிய நூல்களை 89 மொழிகளில் இஸ்கான் அமைப்பு மொழிபெயர்த்து வேத இலக்கிய நூல்களை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறது. இவரது பணிகளை போற்றும் வகையில் இன்று நினைவு நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடுகிறார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகளை பிரபலப்படுத்திய சுவாமி பிரபுபாதாவை கௌரவிக்கும் வகையில் இந்த நினைவு நாணயம் வெளியிடப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மைக்கேலுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். ஆப்கானிஸ்தானில் தற்போது ஏற்பட்டுள்ள நிகழ்வுகள் குறித்தும் பிராந்திய மற்றும் உலக நாடுகளின் மீது அவை ஏற்படுத்தியுள்ள தாக்கங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். 100க்கும் மேற்பட்டோரை பழிவாங்கிய காபூல் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் குறித்து விவாதித்ததுடன் அப்பாவி பொதுமக்கள் மீதான தாக்குதலுக்கு இரு தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நிலையான மற்றும் பாதுகாப்பான ஆப்கானிஸ்தானின் முக்கியத்துவத்தை இருவரும் வலியுறுத்தினார்கள். இதற்காக இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆற்றக்கூடிய பங்கு குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இரு தரப்பு மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள நிலையில் கத்தார் நாட்டுக்கான இந்திய தூதர் தீபக் குமார் மிட்டலை தாலிபான் மூத்த தலைவர் ஷேர் முகமது அப்பாஸ் சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் பயங்கரவாத செயல்களுக்கும் ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. கத்தார் நாட்டு தலைநகர் தோஹாவில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தாலிபான்கள் தரப்பில் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு, அவர்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வருவது, இந்தியா வரவிருக்கும் ஆப்கானிஸ்தான் மக்கள், குறிப்பாக அந்நாட்டு சிறுபான்மையினர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்தியாவின் சார்பில் தெரிவிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஆக்கப்பூர்வமாக அணுகப்படும் என தாலிபான் மூத்த தலைவர் ஷேர் முகமது அப்பாஸ் உறுதியளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிறுவனங்களின் ஊழியர்கள் புத்துணர்வுடன் பணியாற்றுவதற்கு வழிவகை செய்யும் யோகா பிரேக் மொபைல் செயலியை 7 மத்திய அமைச்சர்கள் அறிமுகம் செய்து வைக்க உள்ளனர். புதுதில்லியில் விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, சர்பானந்த சோனோவால், கிரண் ரிஜிஜு, அனுராக் தாக்கூர், ஜிதேந்திர சிங், மீனாட்சி லேகி மற்றும் முன்ஷ்பாரா மகேந்திர பாய் ஆகியோர் யோகா பிரேக் மொபைல் செயலியை அறிமுகம் செய்து வைக்கின்றனர். பணியாளர்களின் மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்வை ஏற்படுத்தி அவர்களை வேலைகளில் முழு திறனுடன் செயலாற்ற வைப்பதற்கான யோகா கலைகள் இந்த செயலியில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து துறையைச் சேர்ந்த பணியாளர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் புத்துணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த 5 நிமிட யோகா பயிற்சி உதவிகரமாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. யோகா பிரேக் மொபைல் செயலி அறிமுக நிகழ்ச்சியில் யோகா பயிற்சியாளர்கள், ஆர்வலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் என 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர்.
இன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை மீதான மானிய கோரிக்கை தாக்கல் செய்யும்போது அவையில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் திமுக அரசால் கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் இனிமேல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக பெயர் மாற்றம் செய்யப்படும் என்ற அறிவிப்பினை தாம் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்திட வேண்டும், அவர்கள் தரத்தையும் உயர்த்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது என்பதை நம்முடைய பேரவைத் தலைவர் மூலமாக இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.